Greetings students, standard 8, max class la back problems on basic operations paathom okay va adula last class la paatha homework problems discuss panaporam okay va exercise 1.2 la sum number 9 and 10 vandu homework kuduthirundhom 9th sum simplification okay va so board mass rule la paathirundhom so simplification 9th one simplify first subdivision 11/8 into -6/33 plus 1/3 plus 3/5 divided by 9/20 minus of 4/7 into -7/5 okay va moonu separate brackets a irukku bone mass la padi first bracket a complete pannuvom okay va bracket la first bracket la paathumna multiplication second one la addition irukku division irukku ana bracket la innoru bracket irukku okay va so first division a complete panniruvom next bracket next one la vandha enna kuduthirukanga appadina multiplication kuduthirukanga okay va first one appadiye eludiyaachi அதனால என்ன பண்ணலாம் அப்படினா சிம்பிளிஃபை பண்ணலாம் ஓகேவா 11 and 13 33 கேன்சல்ட் பை 11 டேபிள் ஓகேவா how many times here 3 times here 1 times ஓகேவா 8 and 6 கேன்சல்ட் பை 2 டேபிள் கேன்சல் பண்ணா என்ன வரும் 4 times here 3 times அப்புறம் நியூமரேட்டர்லயே 3 இருக்கு டினாமினேட்டர்லயே 3 இருக்கு சோ both 3 கேன்சல்ட் பை 3 டேபிள் 1 time சோ கேன்சல் பண்ணா 1 ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா माइनस फ्रंट ला இருக்கு माइनस इनटू प्लस माइनस வரும் சோ माइनस நியூமரேட்டர் 1 इनटू 1 1 டினாமினேட்டர் 4 इनटू 1 4 சோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட் ஆன்சர் என்ன வரும்னா माइनस 1/4 செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படினா प्लस 1/3 டிவைட் பண்ணனும்னு சொன்னோம்ல இந்த பிராக்கெட் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணனும் இல்லையா இன்னர் பிராக்கெட் அப்ப 3/5 இன்டு 20/9 இன்டு 20/9 சிம்பிளே பண்ணோம் அப்படினா 5 உம் 20 உம் 5 டேபிள் கேன்சல் ஆகும் here 1 times here 4 times okay va 3 table 3 and 9 cancel panna 3 vandu 1 time 9 vandu 3 times okay va idhukku mela simplification kedaiyadhu appo remaining irukra term enna madhiri irukna 1 into 4 appo 4 1 into 3 3 first one appdi eduthiralam okay va appo bracket la 1/3 plus 4/3 second bracket complete pannidom third one minus irukku so minus operation minus of inga enna simplify pannalam appo plus into minus minus அதனால மைனஸ் ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துட்டேன் அண்ட் தென் 4/7 இன்டு 7/5 7/7 வந்து கேன்சல் பை 7 டேபிள் 1 டைம்ஸ் ஓகேவா அப்ப ரிமைனிங் என்ன மட்டும் தான் இருக்கும் நியூமரேட்டர்ல 4 இன்டு 1 4 டினாமினேட்டர் 1 இன்டு 5 5 அப்ப மைனஸ் ஆஃப் மைனஸ் 4/5 ஓகே இத சிம்பிளிஃபை பண்ண போறோம் நெக்ஸ்ட் ஓகேவா ஃபர்ஸ்ட் மைனஸ் 1/4 அஸ் இட் இஸ் அப்படியே எடுத்துட்டோம் செகண்ட் ஒன் 1/3 plus 4/3 ஹியர் டினாமினேட்டர்ஸ் ஆர் சேம் அப்ப என்ன பண்ணிரலாம் நம்ம डायरेक्टली ஆட் பண்ணிரலாம் அப்ப 1 plus 4 5/3 சோ செகண்ட் ஒன் அப்படியே எடுத்துட்டோம் थर्ड ஒன் வெளியில ஒரு மைனஸ் இருக்கு இன் பிராக்கெட்ல ஒரு மைனஸ் இருக்கு மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் அப்ப பிளஸ் 4/5 ஓகே இப்போ பாப்போம் இத என்ன சிம்பிளிஃபை பண்ணலாம் எஸ் டினாமினேட்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு 4 3 and 5 டிஃபரண்டா இருக்கு சோ டேக் எல்சிஎம் அண்ட் தென் சிம்பிளிஃபை சோ எல்சிஎம் ஆஃப் 4, 3 and 5 இஸ் 60 எல்சிஎம் என்ன வருது 60 ஓகேவா ஃபர்ஸ்ட் டம்ல என்ன இருக்கு -1/4 4 எதால மல்டிப்ளை பண்ணா 60 வரும் 15 அப்ப என்ன வரும்னா -15/60 செகண்ட் ஒன்ல டினாமினேட்டர் 3 3 எதால மல்டிப்ளை பண்ணா 60 வரும் 20 ஆல மல்டிப்ளை பண்ணா வரும் சோ 20 ஆல மல்டிப்ளை பண்ணா அப்படினா 5 into 20 என்ன வரும் 100 100/60 சோ செகண்ட் ஒன் இஸ் 100/60 அண்ட் தென் थर्ड ஒன் 4/5 5 எதால மல்டிப்ளை பண்ணா 60 வரும் 12 ஓகேவா அப்ப 4 12 ஆர் 48 5 12 ஆர் 60 48/60 ஹியர் டினாமினேட்டர்ஸ் ஆர் சேம் சோ டேக் இட் அஸ் காமன் காமன் ஆ எடுத்து எழுதிட்டோம் அப்படினா -15 plus 100 plus 48 ஓகேவா இப்போ சேம் சைன்ல இருக்கறத ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிரவும் ஓகேவா 100 உம் 48 உம் plus பாசிட்டிவ்ல இருக்கு அப்ப ஆட் பண்றோம்னா 148 -15 ஹியர் சைன் என்ன ஆயிச்சு ஒன்னு வந்து நெகட்டிவா இருக்கு இன்னொரு பாசிட்டிவா இருக்கு அப்ப நாம என்ன பண்ணுவோம் பிக்கர் நம்பர்ல இருந்து ஸ்மாலர் நம்பரை சப்ராக்ட் பண்ணிட்டு பிக்கர் நம்பரோட சைன் போடுவோம் அப்ப 148 -15 133 சைன் என்னவா இருக்கு பிளஸ் தான் பெருசா இருக்கு 148 இருக்குலையா அப்ப சைன் என்னவா தான் இருக்கும் பிளஸ் வரும் அப்ப பிளஸ் 133/60 ஆன்சர் 133/60 ஆன்சர் செக் பண்ணிக்கோமா தி செகண்ட் சப்டிவிஷன் 4/3 divided by 8/-7 first bracket second one minus of 3/4 into 4/3 plus 4/3 into -1/4 அப்ப இங்க மூணு பிராக்கெட் இருக்கு ஒவ்வொரு பிராக்கெட்லயே
operations irukku. First one vandha enna irukku division, second one multiplication and third one is also multiplication. Okay va, appo ovvoru bracket ah first complete pannuvom. First one paathom appadina division la irukka, but division enna pannuvom reciprocal edupom. Reciprocal eduthu enna pannuvom division ku enna maarirum multiplication ah same change aagum. அப்ப 4 by 3 into minus 7 by 8. Okay, வா? First, இந்த டம் சிம்பிளை பண்ணிடும். சிம்பிளை பண்ணா என்ன வரும்? 4, 8, 4 டேபிள் கேன்சல் ஆகும். 4 வந்து 1 time, 8 வந்து 2 times. Okay, வா? அப்போ, remaining என்ன இருக்கும்? Plus into minus, minus. 1 into 7, 7. 3, 2 are 6. அப்போ, minus 7 by 6. First டம் முடிச்சுக்கும். Second one பதுக்குமா, minus of 3 by 4 into 4 by 3. இது cancel ஆயிடுமா? 3 3 get cancel and 4 4 get cancel. Numerator la 3 irukku, denominator la 3. Numerator la 4, denominator la 4. Appo the term cancel aayidum. Appo 1 into 1 irukku numerator la, denominator also 1 into 1. Appo 1 by 1 endra mari irukum. So minus 1 plus third one 4 by 3 into minus 1 by 4. Idhilum 4 4 get cancel plus into minus minus. Appo numerator paathumna 1 into 1, denominator 3 into 1. Appo minus 1 by 3. ஓகே வா, இப்போ பார்க்க போறோம் டினாமினேட்டர்ஸ். இத நம்ம சிம்பிளை பண்ணனும் இல்லையா? இங்க டினாமினேட்டர்ஸ் செக் பண்ண போறோம். இங்க 6, இங்க வந்து பை 1 தான், இங்க 3. ஓகே வா, இப்ப எல்சிஎம் கால்குலேட் பண்ணா எல்சிஎம் ஆஃப் 3 and 6 என்ன வரும்? 6. ஓகே வா, அப்ப எல்சிஎம் எடுத்துறோம் அப்படினா minus 7 by 6 minus இங்க 6 ஆல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுவோமா? மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணா minus 6 by 6 minus இங்க டினாமினேட்டர் 3 ஆ இருக்கு. சோ எதால மல்டிப்ளை பண்ணா 6 வரும்? 2 ஆல மல்டிப்ளை பண்ணா வரும். That is minus 2 by 6. Okay, ma. Now, denominator is the same. So, common I add to minus 6. Sorry, minus 7. Minus 6. Minus 2 divided whole by 6. Okay, ma. All of them are the same sign. Now, same sign. What do we do? All of them add. That is the sign. Now, 7 plus 6 plus 2 value is 15. All of them common I add sign. Minus. Okay, ma. Minus 15 by 6. Minus 15 by 6. இதை cancel பண்ணிலாமா? இந்த tableல cancel பண்ணலாம். 3 tableல cancel பண்ணலாம். How many times in 6? 2 times. 15 in how many times? 5 times. அப்போ minus 5 by 2. Answer minus 5 by 2. Answer verification பண்ணிக்குங்க. Next 10th sum உள்ளோ repeat பண்ணலாம். Okay, homework problem na 10th sum paakka. Okay, 10th sum enna kuduthirukanga appadina ave last class la paathom illaya, a student instead of multiply by nam edhu badala multiply pannanum 4 by 3 multiply pannradhukku badala edala divide panniruvaanga 4 by 3 alla divide pannirupaanga. Okay, mam appo correct answer oda more than values enna kuduthirukanga appadina 70, then find the number adhu illai ketirukanga. Okay, mam example la difference kuduthu ketirukanga, illa vandu more than kuduthirukanga. Okay, first namakku theriyadha and unknown number irukkalaya, so let the number be x. Okay, the student had to find kandupidikka vendiyathu 4 by 3 into and the number, and the number vandu x, so 4x by 3. Okay, va, ana enna pannidanga, but he had found enna pannidanga appadina x by 4 by 3 multiply பண்றதுக்கு பதிலா 4 by 3 ஆல டிவைட் பண்ணிட்டாங்க. அப்ப 4 by 3 னு சொல்லும்போது அது நமக்கு 3 வந்து என்ன ஆயிடும்? நியூமரேட்டருக்கு போயிடும். சோ 3x by 4 வரும். தட் இஸ் 3x by 4. ஓகேவா? மோர் தென் கொடுத்ததனால 4x by 3. ஓகேவா? பிளஸ் நமக்கு எப்படி வரும் அப்படினா 70 plus 4x 70 plus 3x by 4 equal to 4x by 3 னு கொடுத்திருக்காங்க. அத நான் எப்படி சிம்பிளை பண்ணி எழுதிட்டே அப்படினா 4x by 3 minus 3x by 4 equal to 70. Okay, ma. You can calculate the LCM because the denominators are different. 3 and 4. LCM of 3 and 4 is 12. Okay, ma. LCM எடுத்தோம் அப்படினா by 3 இருக்கு. 4 ஆல மல்டிப்ளை பண்ணனும். நியூமரேட்டர்ல 4 ஆல மல்டிப்ளை பண்ணனும்னா 16x by 12. Here 4 இருக்கு. So multiply by 3. அப்ப 9x by 12. அப்ப 16x by 12 minus 9x by 12. So denominators are the same. So common எடுத்தலாம். 16x minus 9x by 12. 16x minus 9x total value 7x. Apo 7x by 12 equal to 70. Next step la l adhaav variables mattu x mattu vechittu remaining constants ah vandu right side move panna porom. By 12 right side pombodu into 12 into 7 enna maarirum by 7 ah maarirum. Apo x equal to 70 into 12 by 7. 7 and 70 cancelled by 7 table. How many times?
7 is 1 times and 70 is 10 times. Appo 10 is 1 cancel into 1 potential. 10 into 12 irukku. So x equal to 10 into 12. Therefore x equal to 120. Okay, wow. Therefore the number is 120. Okay, wow. Homework problems verification pannikom. Inaiki next topic paakaporum. Okay, wow. Idhu varaikum nam previous classes la padichirundhom. Okay, wow. Properties pathi paakaporum. Ekkane integers padikumbodhe properties paathom. என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம்? க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஐடென்டிட்டி, இன்வர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? இன்டீஜர்ஸ் வச்சு பார்த்தோம். இப்போ எதை வச்சு ரிலேட் பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னா ரேஷனல் நம்பர்ஸை வச்சு பார்க்க போறோம். ரேஷனல் நம்பர்ஸை வச்சு ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறது வந்து ரெண்டே ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா க்ளோசர். க்ளோசர் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? ஒரு ரெண்டு சாக்லேட் அப்படின்னா அது இன்னொரு சாக்லேட்டா இருந்தது அப்படின்னா தட் ரிலேட்டட் அப்படிதானே? ஒரு ஆள் சாக்லேட் ஒரு ஆள் பிஸ்கட் வச்சிருந்தா தட் இஸ் டிஃபரெண்ட் அப்படிதானே? அப்ப க்ளோசர் பத்தி பார்க்க போறோம். க்ளோசர்ல எதை வச்சு பார்க்க போறோம்? ரெண்டே ரெண்டு ஆபரேஷன்ஸ், அடிஷன் அண்ட் மல்டிபிளிகேஷன். என்னென்ன ஆபரேஷன்? அடிஷன் அண்ட் மல்டிபிளிகேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி வந்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ்ல ஃபர்ஸ்ட் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன் அண்ட் மல்டிபிளிகேஷன். அடிஷன் எடுத்துட்டோம்னா ரேஷனல் நம்பர்ஸ் நமக்கு தெரிஞ்ச என்ன இருக்கும்? பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸும் இருக்கு, நெகட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸும் இருக்கு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ரெண்டு ரேஷனல் நம்பர் எடுக்க போறோம். அந்த ரெண்டு அடிஷன் சொன்னோம், மல்டிபிளிகேஷன் சொன்னோம் இல்லையா? அடிஷனை பொறுத்தளவுக்கு ரெண்டு ரேஷனல் நம்பரை ஆட் பண்ணா வர்ற ஆன்சரும் ரேஷனல் நம்பரா இருந்தது அப்படின்னா தட் இஸ் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. அண்டர் க்ளோசர் ப்ராப்பர்ட்டியை வெரிஃபை பண்ணியாச்சு, சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. ஓகேவா? ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ் எடுத்துட்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வர்ற ஆன்சர் ரேஷனல் நம்பரா இருந்தது அப்படின்னா தட் வெரிஃபைஸ் த க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்ல போறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் டேக் ஏ ஈக்குவல் டு 3/4 அப்படின்னு சொல்லி ஒரு ரேஷனல் நம்பர் நம்மளும் எடுத்துருவோம் அண்ட் பி ஈக்குவல் டு -1/2 சொல்லி எடுத்துருவோம். ஓகேவா? க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன் என்ன அப்படின்னா ஃபார் எனி டூ ரேஷனல் நம்பர்ஸ் ஏ அண்ட் பி, ஏதோ ஒரு ரேஷனல் நம்பர் எடுத்துக்கிறோம், தென் ஏ பிளஸ் பி இஸ் ஆல்சோ அண்ட் ரேஷனல் நம்பரா இருந்தது அப்படின்னா தட் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி இஸ் சாட்டிஸ்ஃபை. அப்போ ஏ பிளஸ் பினா ரெண்டையும் ஆட் பண்ணி வர ஆன்சரோ ரேஷனல் நம்பரை செக் பண்ணணும். ஓகேவா? செக் பண்ணலாமா? ஓகே. ஏ பிளஸ் பி, ஏ என்ன எடுத்துக்கோம், 3/4 பிளஸ் -1/2. ஓகேவா? நார்மல் அடிஷன் தப்பா. அப்ப இங்க டினாமினேட்டர் எப்படி இருக்கு? டிஃபரெண்டா இருக்கு. எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் ஆஃப் 2 அண்ட் 4 என்னது? 4. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரெடி இருக்கு 3/4. அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டியது இல்ல, கன்வெர்ட் பண்ண வேண்டியது இல்ல. செகண்ட் ஒன்ல பை 2 இருக்கு. செகண்ட் ஒன்ல பை 2 இருக்கு இல்லையா? அப்ப நம்ம எதால மல்டிப்ளை பண்ணுவோம்? 2 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். தட் இஸ் ஈக்குவல் டு 3/4 பிளஸ் -2/4. 3/4 பிளஸ் -2/4 இருக்கு. ஓகேவா? அப்ப டினாமினேட்டர்ஸ் சேம் ஆயிடுச்சா? சோ சேம் ஆகணும். 3 + -2/4 காமனா எடுத்துட்டோம். 3 + -2 சைன் எப்படி இருக்கு? வேற வேறையா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பிக்கர் நம்பரோட சைன் போடணும் இல்லையா? இப்ப 3 - 2 என்னது? 1. பிக்கர் நம்பரோட சைன் என்னது? பிளஸ். அப்ப நம்ம ஆன்சர் என்னது? 1/4. 1/4 என்னது? ரேஷனல் நம்பர் அப்படிதானே? 1/4 இஸ் ரேஷனல் நம்பர்ஸ். எப்படி இருக்கு? நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் இருக்கு. டினாமினேட்டர் எப்படி இருக்கு? நாட் ஈக்குவல் டு 0 இருக்கு. அப்ப கண்டிப்பா 1/4 என்னதான்? ரேஷனல் நம்பர்ஸ். என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கும்போது ரேஷனல் நம்பர்ஸோட சிம்பிள் என்னன்னு பார்த்தோம், கேபிட்டல் கியூ பார்த்தோம் இல்லையா? அப்ப ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 1/4 இஸ் இன் கியூ. கியூ மீன்ஸ் ரேஷனல் நம்பர்ஸ். அப்போ 1/4 ரேஷனல் நம்பர் தான். அப்ப கொடுத்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்? தட் இஸ் க்ளோசர் ப்ராப்பர்ட்டியை வெரிஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். ஓகே, அடிஷனுக்கு பார்த்துட்டோம். இதே மாதிரி மல்டிபிளிகேஷனுக்கு வெரிஃபை பண்ணிடுவோமா? ஓகே. ஏ இன்டூ பி கால்குலேட் பண்ண போறோம். இப்போ ஏயோட வேல்யூ 3/4, பியோட வேல்யூ -1/2 சொல்லி எடுத்துருக்கோம். அப்போ 3/4 இன்டு -1/2. 3/4 இன்டு -1/2. ஏ இன்டு பி எடுத்துருக்கோம் இல்லையா? அப்போ 3/4 இன்டு -1/2. இங்கே ஏதோ சிம்பிளிஃபை பண்ற மாதிரி இருக்கா? இல்லை. 3, 2, 4 எல்லாமே வேற வேற டேபிள்ஸா இருக்கு. ஒன்னு பாசிட்டிவ் ரேஷனல் நம்பரா இருக்கு, அனதர் ஒன்னு எப்படி இருக்கு? நெகட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸா இருக்கு. சோ பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ். சோ ஃப்ரண்ட்ல மைனஸ் சிம்பிள். ஓகேவா? பிளஸ் இன்டூ மைனஸ். ஃபர்ஸ்ட் சைனை மல்டிப்ளை பண்ணணும், அடுத்து நியூமரேட்டர் நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணணும், அடுத்து டினாமினேட்டர் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போ மைனஸ் 3 × 1 3, 4 × 2 4 2 = 8.
அப்ப ஆன்சர் -3/8 -3/8 அப்ப -3/8 என்னதுதான் ரேஷனல் நம்பர் தான் நெகட்டிவ் ரேஷனல் நம்பர் அப்ப ஏ ஒரு ரேஷனல் நம்பர் பி ஒரு ரேஷனல் நம்பர் ஏ இன்டு பி யோ நமக்கு என்னதுதான் ரேஷனல் நம்பர் தான் அப்ப நமக்கு எது சாட்டிஸ்பை ஆயிடுச்சு க்ளோஸர் ப்ராப்பர்ட்டி இஸ் சாட்டிஸ்பைட் ஃபார் மல்டிப்ளிகேஷன் ஓகேவா க்ளோஸர் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன் என்ன பண்ணிட்டோம் சாட்டிஸ்பை பண்ணிட்டோம் therefore a into b equal to -3/8 is in q q is rational number okay va appo first property mudichirukom ena property closer property closer property na enna sonnom a or rational number ah irundhu b or rational number ah irundhu a plus b varra answer ena varanum rational number ah irukanum multiplication ku adhe maari dhaan a or rational number and b is another rational number ah irundhu a into b is also a rational number அப்படி சொல்லிட்டு க்ளோசர் ப்ராப்பர்ட்டி பாத்துறோம் நெக்ஸ்ட் நம்ம காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் தி மல்டிப்ளிகேஷன் q ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் ஓகேவா க்ளோசர் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டோம் இப்போ காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம் இதுல ரெண்டு ஆபரேஷன்ஸ் பார்க்க போறோம் என்னென்ன பார்க்க போறோம் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒன் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன் அப்படிங்க எடுத்தோம்னா for any rational numbers a and b எந்த ரேஷனல் நம்பரையும் எடுத்துக்கலாம் ஓகேவா ஆனா என்ன ஒன்னு கண்டிஷன் அப்படினா a + b equal to b + a வா இருக்கணும் a + b equal to b + a commutative property for addition a + b equal to b + a ஓகேவா நெக்ஸ்ட் commutative property for multiplication commutative property for multiplication எந்த ரெண்டு ரேஷனல் நம்பரை எடுத்து மல்டிப்ளை பண்ணாலும் a into b பண்ணனும் b into a பண்ணனும் வர ஆன்சர் எப்படி இருக்கும் ஈக்குவலா இப்ப a equal to 2 னு எடுத்துக்கலாம் b equal to 3 னு எடுத்துக்கலாம் 2 into 3 6 3 into 2 is also 6 ஓகேவா அப்போ for any rational numbers a and b எந்த ரேஷனல் நம்பர்னா எடுத்துக்கலாம் ab equal to ba that is a into b equal to b into a வ சாட்டிஸ்பை பண்ணுச்சு அப்படினா that is மல்டிப்ளிகேஷன் இஸ் சாட்டிஸ்பை அப்படினு சொல்ல போறோம் ஓகேவா அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு வெரிஃபிகேஷன் பண்ணலாம் எக்ஸாம்பிள் டேக் a equal to -7/8 ஒரு நெகட்டிவ் ரேஷனல் நம்பர் எடுத்துக்குவோம் அண்ட் b equal to 3/5 பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர் எடுத்துக்குறோம் ஃபர்ஸ்ட் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன் வந்து வெரிஃபை பண்ண போறோம் அப்ப அதனோட கண்டிஷன் என்னது a + b equal to b + a பார்க்க போறோம் ஓகேவா அப்போ a + b equal to -7/8 3/5 -7/8 3/5 denominators are different so take LCM LCM of 8 and 5 is 40 LCM of 8 and 5 is 40 okay appo a plus b in terms of 40 convert பண்ணனும் என்ன பண்ணனும் 5 ஆல் மல்டிப்ளை பண்ணனும் so that is equal to -35/40 plus if 5 இருக்கு so 8 ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம் plus 24/40 காமன் எடுத்தலாம் 40 ஆ -35 plus 24 ரெண்டு டிஃபரண்ட் இன்டிஜர்ஸ் ஆ இருக்கு அப்ப என்ன பண்ணனும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டு bigger நம்பரோட சைன் பண்ணனும் 35 -24 11 bigger நம்பரோட சைன் என்னது மைனஸ் அப்ப -11/40 a + b ஓட வேல்யூ என்னது -11/40 ஓகேவா அப்ப a + b கால்குலேட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணனும் ரைட் சைடுல b + a கால்குலேட் பண்ணனும் இல்லையா சோ b + a 3/5 plus -7/8 3/5 plus -7/8 இங்க டினாமினேட்டர் இஸ் அப்படி டிஃபரண்ட் சேம் என்ன எல்சிஎம் கால்குலேட் பண்ணி அங்க கன்வர்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா சோ டைரக்டா 3/5 பதிலா என்ன இருக்கு 24/40 plus -35/40 ஓகேவா காமனா எடுத்துட்டோம் அப்படினா 24 plus -35 -7/40 p plus a is also that is equal to -11/40 ஓகேவா அப்ப a plus b equal to b plus a வெரிஃபை பண்ணிட்டோம் ஹென்ஸ் அடிஷன் இஸ் காமுடேட்டிவ் என்ன சொல்லிட்டோம் ஹென்ஸ் அடிஷன் இஸ் காமுடேட்டிவ் நெக்ஸ்ட் எதுக்கு வெரிஃபை பண்ண போறோம் மல்டிப்ளிகேஷன் காமுடேட்டிவா இருக்கான்னு செக் பண்ண போறோம் சேம் எக்ஸாம்பிள் a equal to -7/8 and b equal to 3/5 so a into b equal to b into a சொல்லி வெரிஃபை பண்ணனும் இல்லையா a into b that is equal to a ோட வேல்யூ -7/8 into b ோட வேல்யூ 3/5 என்ன சிம்பிளிஃபை பண்ற மாதிரி இருக்கா இல்ல எல்லாமே வேற வேற டேபிள்ஸ் ஆனா ஒண்ணு வந்து பாசிட்டிவ் அனதர் ஒன்னு நெகட்டிவா இருக்கு மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் ஃபர்ஸ்ட் சைனை மல்டிப்ளை பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணுவோம் 7 இன்டு 3 7 3 ஆர் 21 8 இன்டு 5 8 5 ஆர் 40 ஆன்சர் a இன்டு b = -21/40
a into b equal to minus 21 by 14. Okay, va? Next, we will do right side. La, b a verify. That is b into a. So, b into a equal to b value 3 by 5 into minus 7 by a. First, sign multiply. Plus into minus minus. Numerator 3 into 7. 3 sevens are 21. In denominator 5 into a. 5 8s are 40. So, b into a equal to minus 21 by 40. Check pannunga. A into b equal to minus 21 by 40. B into a equal to minus 21 by 40. Okay, va? So, hence, prove pannunga. A into b equal to b into a. Ne? Hence, multiplication is commutative. Hence, multiplication is commutative. Okay, va? So, innaki class la vandu rendu rendu properties paathirukom. Closer property for addition and multiplication. Commutative property for addition and multiplication paathirukom. Closer property la enna paathom? A and B rendu rational number eduthukittom appadina A plus B is also a rational number. A into B is also a rational number appdi solli paathom. In commutative property varumbodhu addition poruthalavukku A plus B that is equal to B plus A appdi solli equal a irundhadu appadina that addition is under the condition for commutative law. And then second paathom appadina multiplication A and B rendu rational number eduthom appadina A into B that is equal to B into A appdi solli verify paathom. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம் ஓகேவா இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்ததுக்கு கீழே ட்ரையல் டீஸ் சொல்லிட்டு நம்ம எதை வெரிஃபை பண்ணோம் அடிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் தான வெரிஃபை பண்ணோம் இதே கண்டிஷன் சப்ட்ராக்ஷனுக்கும் டிவிஷனுக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணதா அப்படி சொல்லி ட்ரையல் டீஸ்ல ரெண்டு சம் கொடுத்திருக்காங்க ஓகேவா சோ அந்த ரெண்டு சம் பிளஸ் எக்ஸசைஸ் 1.3 ல சம் நம்பர் 1 வந்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டி வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கும் சம் நம்பர் 2 வந்து காம்பிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா டுடேஸ் ஹோம்வொர்க் என்ன அப்படினா ட்ரை திஸ்ல இருக்கிற ரெண்டு சம் பிளஸ் எக்சர்சைஸ் 1.3 ல சம் நம்பர் 1 அண்ட் 2 திஸ் இஸ் யுவர் ஹோம்வொர்க் டுடே அண்ட் காப்பி திஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இன் யுவர் கிளாஸ் ரூம் அண்ட் தென் எக்ஸாம்பிள் ஆல்சோ ஓகேவா